எல்லாேருக்கும் வணக்கம் லாக்டவுன் பீரியடில் எல்லோருமே வீட்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் வீட்டில் தான் இருக்கேன் எல்லாருமே வீட்டில் இருங்க அதுதான் எல்லாருக்குமே நல்லது இந்த லாக்டவுன் பீரியடில் எல்லோரும் வீட்டில் இருந்தாலுமே எல்லா பேங்க்கும் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது குறிப்பாக கோல்டு லோன் கோல்டு லோன் யார் யார் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கான வீடியோ தான் இது கோல்டு லோன் வச்சவங்களுக்கு தெரியும் பேங்கில் அக்ரி லோன் நான் அக்ரி லோன்னு ரெண்டு டைப் இருக்குது அக்ரி லோன் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பர்சன்டேஜ் நான் அக்ரி லோன் எயிட் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் அபவ் அது வந்து ஒவ்வொரு பேங்க்கு ஏற்ற மாதிரி மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் லேக் நீங்கள் அக்ரி லோனில் வச்சுருக்கீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செவன் தௌசண்ட் பெற ஆனம் அதுலேயுமே த்ரீ பர்சன்டேஜ் வந்து சப்சடியாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஃபோர் பர்சன்டேஜ் மட்டும்தான் நார்மலாக இன்ட்ரெஸ்ட்டு எடுத்துக்கிறாங்க அவங்க நம்மளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோல்டு லோன் வச்சுருப்போம் அது அக்ரியிலேயே இருக்கட்டும் நான் அக்ரிலேயே இருக்கட்டும் அக்ரியில் செவன் பர்சன்டேஜ் தான் இப்போது வரைக்கும் இருக்குது ஆனால் ஆர்பிஐயோட ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த செவன் பர்சன்டேஜ் அதாவது அக்ரி லோன் வந்து டோட்டலாக கேன்சல் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க இது எனக்கு எப்படி தெரியும்னா நான் வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் ஒன் லேக்குக்கு அக்ரி லோன் வச்சுருந்தேன் நேற்றுக்கு நான் அதை ரினியூவல் பண்ணலான்னு போகிறப்போ நைன் தௌசண்ட் ருபீஸ் வந்து கேட்டாங்க ஏங்க செவன் தௌசண்ட் தானே வரும் ஏன் நைன் தௌசண்ட் கேட்குறீங்க டூ தௌசண்ட் எக்ஸ்ட்ரா கேட்குறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அக்ரி லோன் வந்து டோட்டலாக கேன்சல் பண்ணியாச்சு இப்போதைக்கு எல்லாமே நான் அக்ரியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு ஸோ நைன் பர்சன்டேஜ் மினிமம் அதுக்கு மேலே கூட ஒவ்வொரு பேங்க்லேயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக அங்கே போயிருக்கு இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல ஸோ எல்லாருமே நியர் பை பிரான்ச்சஸ் யார் யாரும் கோல்டு லோன் எந்தெந்த பேங்க்கில் வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக அந்தந்த பேங்குக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் கான்டக்ட் பண்ணி என்ன பர்சன்டேஜுக்கு இப்போ கன்வெட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் நிறைய வச்சுருக்கலாம் ஸோ அவங்க ஒவ்வொருத்தவங்களும் பார்க்கும்போது அதிகமான அமௌண்ட் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் ரெண்டாயிரரூபான்னு பார்க்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் நைன்டீன் அதிலிருந்து யார் யார் கோல்டு லோன் அக்ரீயில் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த நைன் பர்சன்டேஜ் தான் பொருந்தும் அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு செவன் பர்சன்டேஜ் இருக்கும் அதாவது அக்டோபர் டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நைன் பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் ஆகியிருக்கும் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு அதிகமாக எடுத்துகிட்டு இருப்பாங்க அதனால் யார் யாரால் குயிக்காக க்ளோஸ் பண்ண முடியுமோ க்ளோஸ் பண்ணிவிடுங்க அமௌண்ட்டை மிச்சப்படுத்துங்க ஏன்னா இந்த லாக்டவுன் பீரியடில் யாருமே வெளியில் போயிருக்க மாட்டிங்க பேங்கை பற்றி விசாரிச்சிருக்க மாட்டிங்க ஸோ கண்டிப்பாக விசாரிங்க இதனால் உங்களுக்கு அமௌண்ட்டு கண்டிப்பாக சேவ் ஆகும் இப்போ நீங்கள் கேட்கலாம் லாக்டவுன் பீரியடில் எப்படிங்க நாங்கள் வெளியில் போகிறது எப்படிங்க பேங்க் போய் நாங்கள் அமௌண்ட்டை கட்டுறது அப்படின்ற மாதிரி கேட்கலாம் முடியாதவங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் எல்லாருக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்குது இன்டர்நெட் பேங்கிங் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருப்பீங்க இன்டர்நெட் பேங்கிங் வழியாக டோட்டலாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு அதில் காமிக்கும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டிவிடுங்க கட்டி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க எப்போது லாக்டவுன் வந்து முடியுதோ அப்போ டைரெக்டாக பேங்க்குக்கு போய்ட்டு ஜுவல்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க இதுதான் இருக்கிறதுல பெஸ்ட்டு ஐடியா ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாரும் வெளியே போகாதீங்க முடிஞ்ச வரைக்கும் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கும் எல்லாருக்குமே நல்லது அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ